उपभीतिनमुर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्तद्गुरुपरम्पराये नमः. नेति விபர்யணத்து கிரமோசை உபபத்தியதேச்சே அப்படின்ற சூத்திரத்தை சேவிச்சோம். அதாவது பூர்வபக்ஷ சூத்திரங்கள், சித்தாந்த சூத்திரங்கள், ரெண்டு சூத்திரங்கள். அதுல முதல் சித்தாந்த சூத்திரத்துல ததவித்யானாதேவது தல்லிங்காஸ்தக அப்படின்ற சூத்திரத்தினால எம்பெருமானுடைய சங்கல்பம் பதேக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேன் இருக்கு, அதனால அதுக்கு அனுகுணமாத்தான் எல்லாம் சொல்ல முடியும். அதனால எம்பெருமானே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்றத பத்தி அந்த சூத்திரத்துல சேவிச்சோம். அதன் பிறகு விபர்யேணத்து கிரமோத உபபத்தியதேசேன்ற இடத்துல ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானுசேன் இருக்கே, அது வந்து பரம்பரையா கூட சொல்லலாமேன்னு கேட்டுண்டாக்கா அது வராது. காரணம் என்னன்னாக்க, இங்க வந்து ஒரு கிரமத்தை சொல்ல வரல, கிரமத்தை சொல்ல வரல. எல்லாம் எம்பெருமானிடமிருந்தே சிருஷ்டிக்கப்படுகின்றன அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அப்படின்னுட்டு அந்த சூத்திரத்தினால சாதிச்சார். அதாவது சித்தாந்த அனுகுணமா சொன்னாதான் சூத்திரத்தினுடைய தாத்பரியமான, அதாவது அந்த ஸ்ருதியினுடைய தாத்பரியம் சரியாக இருக்கும். இல்லாத போனா அது பொருந்தவே பொருந்தாது அப்படின்னுட்டு அந்த சூத்திரத்தினால சாதித்தார். இப்போ அந்தரா விஜான மனசி கிரமேண தல்லிங்காதிச்சே நாவிசேஷாத் அப்படின்னு சூத்திரம். இதுல இருக்கிற விஷயத்தை கூட நேத்து கொஞ்சம் கூட்டி சொல்லிட்டேன் அடியா. அதாவது இந்திரியங்கள் மனசு, அந்த ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானுச்சேன் இருக்கு, அதுல முதல்ல பிராணனானது எம்பெருமானவனந்து உற்பத்தி ஆகிறது, அதன் பிறகு மனசு, அதன் பிறகு இந்திரியங்கள், அதன் பிறகு ஆகாசம், வாயு, ஜோதி, தேஜஸ், ஜலம், பிருத்வி இவைகளுடைய உற்பத்தி அங்க இருக்கு. இந்த கிரமம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னாக்க இது நம்ம பூத சுத்தி பண்ணச்சோ கூட அதை மாதிரி பண்றோம் அப்படின்னு தான் விஞ்ஞாபிச்சோம். அதற்கு பதில் அவிசேஷாத் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது, எதுவும் வித்தியாசமே கிடையாது. அதாவது பிரம்மத்திலிருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது, அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது, பொருத்தமின்மையும் கிடையாது, எல்லாம் சரியா பொருந்திருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இவனிடமிருந்து ஜாயத்தே அப்படின்னு பதம், ஜாயத்தேன் இருக்கு. ஏதஸ்மா ஜாயத்தே, ஜாயத்தேன்னாக்கா உற்பத்தின்னு அர்த்தம், உற்பத்தி ஆகிறதுன்னு அர்த்தம். அதனால இப்ப நஜாயத்தே மரியத்தேவா விபஸ்துன்னு சொல்ல போறோம் அடுத்த அதிகரணத்துல. உற்பத்தி ஆவதில்லை, உற்பத்தி ஆவதில்லைன்னு உற்பத்தி ஆகிறான் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால உற்பத்தி இங்க சொல்லப்படுகிறது. அதனால ஏதோஸ்மா ஜாயத்தேன்னு எம்பெருமானிடமிருந்து நேர உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தான் அர்த்தம் வரும் இதுக்கு. அதனால சாட்சாத் இங்க சம்பவம் இருக்கு, சாட்சாத் உற்பத்தி இருக்கு. கேட்கச்ச நீ சொல்ற மாதிரி கிரமம் எல்லாம் இங்க கிடையாது. ஆகவே இங்க சொல்லப்பட்டது அத்தனையும் எம்பெருமானிலிருந்து நேராக உற்பத்தியானது. இன்னொன்னு கிரமம்னு சொன்னாக்க முதல்ல பிராணன் உற்பத்தி ஆகுமா? பிராணன்றது முதல்ல உற்பத்தி ஆகாது. ஏன் அப்படின்னா வாயு உற்பத்தி ஆகும். அந்த வாயு மகாபூதத்திலிருந்துதான் பிராணாபானம் ஞான உதாரண சமான ரூபமாக அஞ்சு வியாபாரங்கள், வாயுமுறையும் வியாபாரங்கள் அஞ்சு உற்பத்தி ஆக போறதுன்னு இந்த அத்தியாயத்துல நாலாவது பாதத்தை சாதிக்க போற. ஆகையினால பிராணனுடைய நிலைகள் அப்படின்னு அங்க சொல்ல போறோம். அதனால வாயுனுடைய நிலைகள் தான் இந்த பிராணாபானங்கள்லாம். ஆக வாயு உற்பத்தி ஆன உன்னதான் பிராணனுடைய உற்பத்தி. இங்க ஏதஸ்மா ஜாயத்தே பிராணஹான் முதல்ல, அதன் பிறகு மனசு, அதன் பிறகு இந்திரியங்கள் சொன்னா விரோதம் வருது. அதனால அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். இந்த பரமாத்மா கிட்ட இருந்து பிராணன் உற்பத்தி ஆச்சு, மனசு, இந்திரியங்கள், ஆகாசம், இதை மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டா சரியா இருக்கும். அதனாலதான் சுபானோபுர இடத்துல கூட சரி பிரளயம், பிரளயம் எப்படி எல்லாம் நடக்கிறது
அப்படின்னு சொல்லச்ச அந்த இடத்துல வந்து கிரமம் ஒரு மாதிரி சொல்லிருக்குது, அதுக்கு அனுகுணமா தான் இங்க இருக்கு. ஆகையினால எம்பெருமானமே எல்லாமே அன்வயிக்கிறது அப்படின்றத சொல்றதுக்கு இந்த சூத்திரம். இப்போ இந்த இதை வந்து இப்ப பார்க்கலாம், வேதாந்த தீபத்துல இந்த ஸ்ரீ சூக்தி என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். அந்தரா விஞ்ஞான மனசி கிரமேண தல்லிங்காதிசே அவிசேஷா அப்படின்னு சூத்திரம். விஞ்ஞான சாதனத்வாத்து இந்திரியாணி பிராணாஸ்த விஞ்ஞானம் நித்திச்சதே. விஞ்ஞானம் மனசி அப்படின்னு இருக்கு, அதுல விஞ்ஞான சப்தம் இருக்கு சூத்திரத்துல. விஞ்ஞான சப்தத்தை வந்து என்ன பொதுவா ஞானம்னு வந்துடும் மொழியோ, விஞ்ஞானம்னா ஞானம் தானே, விசேஷமான ஞானம் அப்படின்னு தானே அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா கேள்வி வந்ததுன்னு, அது கிடையாது, அது கிடையாது. விஞ்ஞான சப்தத்துக்கு விஞ்ஞானம் ஞானம் வர்றதுக்கு சாதனமா இருக்கிறது இந்திரியங்கள். நாம அதை பார்க்கிறோம், கடம் இருக்கு, ஏற்கனவே சொல்றோம் ஒரு கடம் இருக்கு. நான் பாக்குறேன் எனக்கு கட விஷயக ஞானம் வரணும்னாக்க வழக்கு இருந்தா வண்டி போறாது, என்னுடைய இந்திரியம் வேலை செய்யணும், கண்ணு வேலை செய்யணும். கண்ணு வேலை செஞ்சதுன்னாக்கா அந்த கண்ணாலும் நான் கடத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ அத்திர கடவஸ்தி அத்திர படவஸ்தி அப்படின்னு நான் வந்து அறிஞ்சுக்கணும். இப்பமா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுன்றது கடம் இருக்கு அப்படின்னு இந்திரியங்கள்னால தானே வருது. அதனால ஞானத்துக்கு சாதனமா இருக்கிறது இந்திரியம். அந்த மாதிரி ஞானத்துக்கு சாதனமா இருக்கிறது பிராணன். எனக்கு கண்ணு வேலை செய்யும், ஆனா எனக்கு பிராணன் வந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது, கொஞ்சம் மூச்சே விட முடியல. அப்ப எனக்கு எதிர் இருக்கிறது கூட ஒன்றும் தெரியாதே, எதுவுமே ஒன்றும் தெரியாது. அதனால விஞ்ஞானத்துக்கு சாதனம், ஞானம் வர்றதுக்கு சாதனம் எது அப்படின்னா இந்திரியங்களும் இந்த பிராணன்களும் அப்படின்னு அர்த்தம். அதனால விஞ்ஞான மனசின் இருக்கு, விஞ்ஞான சப்தத்தினால இந்திரியங்களும் பிராணனும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மனசு, அந்த மனசும் ஏதஸ்மா விஞ்ஞானம் இச்சிச்சது ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா இத்தியேதது வாக்கியம். இந்த வாக்கியமானது ஆகாஷ தன்மாத்திர பஞ்சகையோரோ அந்தராலே விஞ்ஞான மனசி கிரமேண உற்பத்தியதே இத்தியேதரம். இந்த வாக்கியம் என்னன்னாக்க, ஆகாசம் இருக்கு தன்மாத்திரம் இருக்கு, தன்மாத்திர பஞ்சகங்கள் அஞ்சு தன்மாத்திரங்கள், சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம். இந்த தன்மாத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லச்ச தத்துவம் தாகலாற்ற சுவாமி சாதிக்கிற கலல ததினையாது அப்படின்னு சொல்ற, அதாவது நம்ம மாத்திர தயிர் எல்லாம் துவைக்கிறோம் பாருங்க, பால் வந்து அமுது குத்துறோம், பால் அமுது குத்துற சமயத்துல ராத்திரி 9 மணிக்கு நம்ம அமுது குத்திடுறோம், காத்தால 6 மணிக்கோ 7 மணிக்கோ அந்த தயிர் எடுத்து பார்த்தோம்னாக்க நல்லா கெட்டியா தோஞ்சிருக்கும், அது அப்புறம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும். இப்ப ராத்திரி நம்ம அமுது குத்துச்ச அதனுடைய நிலை பால் அப்படின்றது, அதே காத்தால தோஞ்சி எடுத்தோம்னாக்க அதுக்கு பேர் தயிர்னு பேர். அப்ப தன்மாத்திரம்ன்றது எப்படி இருக்கும்னாக்க, பாலும் இல்லாமல் தயிரும் இல்லாமல் நடுராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு அதை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த பாலும் இல்லாம தயிரும் இல்லாம மத்திய நிலை நடுவா இருக்கு, நடுவுல இருக்கு பாருங்க, அந்த நிலைக்கு பேர் தான் கலலம் அப்படின்னு சொல்ற, கலல அப்படின்றாரு அத சம்ஸ்கிருதத்துல. முன்னாடி பின்னாடி தயிரும் இல்லை பாலும் இல்லை, நடுவா கருத்து இருக்குது அந்த சொல்றது இது. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, ஆகாசம் சாத்விக தாமச அகங்காரம், தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் உற்பத்தி ஆகிறது, சப்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம் உற்பத்தி ஆகிறது. இந்த ஆகாசத்துக்கும் தாமச அகங்காரத்துக்கும் நடுவில் இருக்கிற நிலை, அதுக்கு பேரு சப்த தன்மாத்திரம் பேரு. அந்த மாதிரி ஆகாசத்துக்கும் வாயுவுக்கும் நடுவுல இருக்கிற நிலை ஸ்பர்ஷ தன்மாத்திரம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வச்சுக்கோம், இது நடுவுல இருக்கிற நிலை, அது சூக்ஷமா தான் இருக்கும், அது ஸ்பஷ்டமா தெரியாது. ஸ்பஷ்டமா தெரியாதுன்னா இது தயிர் ஒன்றும் தெரியாது பால் ஒன்றும் தெரியாதே,
பாலுன்னு சொல்ல முடியாது, தைலம்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது அந்த ஆகாசம் தன்மாத்திரம், அஞ்சு தன்மாத்திரங்கள், இது நடுவுல அந்தராலே விஞ்ஞான மனசி, விஞ்ஞானமும் அதான் இந்திரியங்கள், புராணங்கள், அப்புறம் மனசு, இவைகள்லாம் கிரமேண உற்பத்தியதே, கிரமமா உற்பத்தி அடைகின்றன. இத்தியேதம் பல, அந்த வாக்கியம் அதுதான் சொல்ற, கிரமத்தை தான் சொல்லித்து, கிரமத்தை தான் சொல்லித்து. காரணம்னா ஆகாசத்துக்கு முன்னாடி தன்மாத்திரம் இருக்கு, அதுல இந்த இதுவும் இந்திரியங்களும் மனசும் நடுவுல உற்பத்தி ஆகுது அப்படின்னு கிரமத்தை சொல்றதுக்கு வந்திருக்கு. சரி, விஞ்ஞான மனசி அப்படின்னு இருக்கு அப்படின்னு, விஞ்ஞான மனசின்னு சொன்னாக்க அதுல பிராணன் எப்படி வரும்னாக்க, ரெண்டு சொன்னா பிராணன் கூட சொல்லப்பட்டதா ஆயிடும், பிராணம் கூட சொல்லப்பட்டதா ஆயிடும். பிரதர்சனம், பிரதர்சனார்த்தம் பேரு, பிரதர்சன உதாரணம், ஒண்ணு சொன்னா இன்னொன்னுக்கு, இன்னொன்னுத்தையும் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிடல, ஒருத்தரை தான் கூப்பிடுற, கூப்பிடுற கூப்பிடுற வந்துருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாக்க, ஆத்துல எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேர் கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு தான் அர்த்தம். உங்களை வேண்டிதான் கூப்பிட்டா, எங்களை கூப்பிடல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாடன்னு. அதனால இந்த மாதிரி இது ஒண்ணு பிராணம் கூட இங்க சொல்லப்பட்டதுன்னு ஆகும். என்னன்னா உத்தத்தி எது எதுக்காகிறதோ அவைகள் தான் இங்க சொல்லப்பட்டது. அத பிரதிவியப்சுப்ளீயதே இத்யாரப்ய வாயு ஆகாஷே லீயதே, ஆகாசம் இந்திரியேஷு, இந்திரியாணி தன்மாத்திரேஷு, தன்மாத்திராணி பூதாதோ லீயந்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. வாயுவானது ஆகாசத்துல, ஆகாசமானது இந்திரியங்கள்ல, இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல, தன்மாத்திரைகள்லாம் இந்த இதுல தாமச அகங்காரத்துல. இது பிரளயக்கிரம பிரத்யபிஞானாது தல்லிங்கார், பிரளயக்கிரமம் இங்க சொல்லப்பட்டிருக்கு சுபாலோபுரத்துல, அந்த கிரமம் இங்க சொல்லப்பட்டிருக்கோ அதை ஞாபகப்படுத்துறது பிரத்யபிஞானம். அதுக்கு சுபாலோபுரத்துல சொல்லப்பட்ட இந்த பிரளய கிரமத்தை இங்க சொல்றதுனால தல்லிங்காது, அந்த லிங்கத்தினால, அந்த அடையாளத்தினால. அதக ஸ்ருத்தியந்தர விருத்தத்வாது சாட்சாத் பிரம்மணஹ சர்வேஷாம் சிருஷ்டி பரமிதம் வாக்கியம். இப்ப இங்க பாருங்க, வாயு ஆகாசத்துல லயிக்கிறதுன்னு சொல்றது, வாயு பரமாத்மாவில லயிக்கிறதுன்னு சொல்றது இங்க, இல்ல ஆகாஷ் சரீரம் சரீரியான பரமாத்மா கிட்ட லயிக்கிறதுன்னு சொல்லலையே, ஆகாசம் இந்திரியங்கள்ல, இந்திரியங்கள் தன் இப்படிதான் இருக்கு. அதனால இதே கிரமம் தான் இந்த இடத்துல ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மன சர்வேந்திரியான இருக்கு. அதனால இந்த மாதிரிதான் இருக்கணும். இதுல பாருங்க, ஆகாசம் வரையும் சொல்லெடுத்தோம், ஆகாசத்தை இந்திரியத்துல, இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல, தன்மாத்திரைகள்னா தாமச அகங்காரத்துல அப்படின்னு சொல்றக்கு. அதனால இது நடுவுல தன்மாத்திரைகளுக்கும் ஆகாசத்துக்கும் நடுவுல இந்த இந்திரியங்கள் பிராணன் எல்லாம் உற்பத்தி ஆகிறது, மனசெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னா அர்த்தம் பண்ணிக்கணும். இதான் பிரளய இது. அத்தக ஸ்ருத்தியந்திர விருத்தத்துவாது, இந்த ஏதஸ்மா ஜாயதே பிராணஹான்னு சொல்றது, அத மாதிரி ததேஷத பகுதியாம் இருக்கு, அதுக்கெல்லாம் விரோத்தமா இருக்கிறதுனால சாட்சாத் பிரம்மணஹா சர்வேதாம் சிருஷ்டி பரமிதம் வாக்கியம். சாட்சாத் பரமாத்மா கிட்ட என்ன உற்பத்தி ஆகுது, இது சொல்றது ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மன சர்வேந்திரியானுச்சே, எம்பரமானிட்டேந்தே சாட்சாத் உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொல்றதுக்கு இது வரல இந்த வாக்கியம். அப்படி வேற என்ன சொல்றது, ஸ்ருத்தியந்தர சித்த பாரம்பரிய கிரம பரம், பரம்பரையா சொல்றது, ஆகாஷாத் வாயு வாயு அக்னி அக்னேராபகா அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்ருத்தியந்தர சித்தம், அந்த ஸ்ருதியினால சொல்லப்பட்ட பாரம்பரிய கிரமம், பரம்பரையா உற்பத்தி ஆறுதுன்னு சொல்றதுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இது சேர் அப்படின்னு சொன்னாக்க பரிகாரத்தி, இதுக்கு பரிகாரம் பண்ற சமாதானம் சொல்ற, ந அவிசேஷாத் பூத தன்மாத்திராந்தராலே விஞ்ஞான மனசோக உற்பத்தாவபி. நீ இத மாதிரி சொல்ற, மகாபூதம் ஆகாசம் இருக்குதே அதுக்கும் தன்மாத்திரைக்கு நடுவுல இந்திரியங்கள் என்ன, மனசு என்ன, பிராணம் என்ன, இவங்கெல்லாம் உற்பத்தின்னு சொன்னாக்க அப்ப கூட தத்தச்சரீரக பிரம்ம அபிதாயித்வாது, அந்த எந்த சப்தம் நீ சொல்லு, எந்த சப்தத்தை நீ சொன்னாலும் அந்தந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, தத்தச்சரீரக
அந்தந்த சப்தத்தினால சொல்லப்பட்ட வஸ்து அதை சரீரமாக உடைய பிரம்ம அபிதாயித்வா பிரம்மத்தை தான் இது சொல்றது. பிரம்ம அதாவது எல்லாமே பிரம்மாத்தகம்னு சொல்ல வந்ததுதான் அனைத்து சப்தங்களும். அபிதாயித்வா எவைகளுக்கு? பூத இந்திரிய மனப்பிராண சப்தானாம், பூத சப்தங்களோ இந்திரிய சப்தமோ மனசப்தமோ பிராணசப்தமோ இது உபலட்சணம். எல்லா சப்தங்களும் நடத்தும். நீ எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம பிரமாதம் சொல்லணும். அதனால சர்வேஷாம் சாட்சாத் உற்பத்தி அவிசேஷா. இது வந்து சிருஷ்டி பிரகரணம். சிருஷ்டிங்கிறது நாங்க என்ன சொல்றோம்? சூக்ம சிதகி திசிட்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதகி திசிட்டம் பிரம்ம காரியம் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே இந்த போயிட்டு இருக்கு. சூக்மம் ஸ்தூலம் எல்லா இடத்துலயும் பிரம்ம சரீரம், பிரம்மத்துக்கு சரீரமா தான் இவையெல்லாம் இருக்குது. அதுதான் நாங்க ஆரம்பத்திலேயும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்ருதிகளும் அது மாதிரி காமிக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்ற சமயத்துல நீ வந்து தனியா ஏன் எடுக்கிற? ஒரு சப்தத்தை சொன்னாக்க ஆகாசம்னு ஆகாசம் எடுத்துக்காத. ஆகாச சரீரி பரமாத்மா அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இந்த பிரக்கிரியில தான் போகும்படியா இருக்கு. காரியகாரண பாவங்கள் எல்லாம் சொல்லச்ச. அதனால சர்வேஷாம் சாட்சாத்து உற்பத்திய விசேஷா, எல்லா தத்துவங்களுமே பரமாத்மா கிட்ட இருந்துதான் சாட்சாத் உற்பத்தின்றது. அததான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்றது. அதனால தத்பரமேவ இதம் வாக்கியம், எல்லாமே இந்த சாட்சாத்தாக எம்பெருமானிடம் இருந்து உற்பத்தி ஆகின்றதுன்னு சொல்றதுலதான் இந்த வாக்கியங்களுக்கு உத்தேசமே. அதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி தனித்தனி தத்துவம் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது கிடையாது, அது இங்க வரவே வராது. அதனால சாட்சாத்து உற்பத்திங்கிறது தான் சரியானது. அதற்கு மூல காரணம் காரிய காரண பாவத்தை நிச்சுக்கோங்க. காரண தசையிலையும் சரி காரிய தசையிலையும் சரி எல்லாம் சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் சொல்லணும். சரீராத்ம பாவத்தை கொண்டு சொல்லும் பொழுது அதுக்கு அனுகுணமா ஒவ்வொரு வஸ்துவும் அதுக்கு சரீரியான பரமாத்மாவோட தான் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் பண்ணணும். அப்படி அர்த்தம் பண்றதுனால அதுவே சித்திக்கும். அதனால சாட்சா சிருஷ்டி பரமிதம் வாக்கியம். அதனாலதான் ஏற்கனவே சொல்றோம் ஐததாத்மிதம் சர்வம் சதேவ சோமியேதமகராசீசியகமேதா தித்தீயம் சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி. அது மாதிரிதான் எத்தனை வாக்கியங்கள், அனைத்து வாக்கியங்களும் இந்த மாதிரி அர்த்தத்துல தான் சொல்றது. இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்றதுனால ஆகின்றன அப்படின்ற விஷயத்துலதான் இது தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் இந்த சூத்திரத்தினால. அதன் பேர்ல அவ கேள்வி கேட்கிறார், நீ வந்து எல்லா சப்தமும் பிரம்மவாசி அப்படின்னு சொல்லிட்டேன், பிரம்மத்தை தான் சொல்லும் அப்படின்னு சொல்றேன், சரீராத்ம பாவம் சொல்றேன். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, லோகத்துல அப்படி சொல்ல கடமானையே அப்படின்னா கடத்தை தான் எடுத்துன்னு வரான், படமானையன்னா படத்தை தான் எடுத்துன்னு வரான், நாராயணனை கூப்பிடுன்னா என்னதான் கூப்பிடுறான், என் உள்ள இருக்கிற பகவானிய கூப்பிடுறான், என்னதான் இப்ப கூப்பிடுறான், லோகத்துல அப்படிதான் இருக்கு. அதனால இந்த இடத்துல எப்படி எல்லா சப்தங்களும் பரமாத்மா வாச்சின்னு சொல்ல முடியும்? அது விருத்தமா இருக்கு. லோக லோக உற்பத்தி எப்படி இருக்கு? லோகத்துல ஞானம் எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் இருக்குது. யாருமே அவனுள்ளேயும் பரமாத்மா இவனுள்ளேயும் பரமாத்மான்னு இல்லையே. ஏன்னா சர்வாத்மனை கோவிந்தே, கோவிந்தன்னா எல்லாத்துக்கும் ஆத்மான்னு தெரிஞ்சு உண்டாக்க மித்ராமித்ர கதா குதஹ அப்படின்னு கேட்கிறார் உபநிஷத் பாஷ்யகார். இவன் எனக்கு மித்திரன் சிநேகிதன், இவன் சிநேகிதன் அல்ல இவன் விரோதி அப்படின்னு லோகத்துல இருக்கே, அது ஏன் வரப்போறது? எல்லாம் பரமாத்மாவனுடைய சரீரம் தானே, நானும் பரமாத்மாவனுடைய விபூதி, இவாளும் பரமாத்மாவனுடைய விபூதி, அதனால நமக்குள்ள என்ன விரோதம் அப்படின்ற சுனிஷ்ட அபிஜானம் தானே வரணும். சுனிஷ்டையில வரணுமா வேண்டாமா? என்னுடைய இதுதான், நான் எல்லாம் பகவானுடைய தாசன். அதனால
பகவானுடைய தாசனானார் தாசனா இருக்கிறதுனால நான் வந்து இப்படிதானே தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எம்பிரமான சேர்ந்தது, அதனால விரோதமே வரக்கூடாதே. ஆனா லோகத்தை அப்படி பார்க்கல, தனித்தனியா தான் பார்க்கிறோம். எங்கம்மா என்ன, எங்கப்பா என்ன, அண்ணா தம்பி என்ன, அக்கா தங்க என்னுடைய பிள்ளை என்னுடைய கிரகிணி, இப்படிதான் லோகத்தை இருக்கு. அதனால இந்த மாதிரி விருத்தமா தான் தெரியுது. விருத்தத்திங்கிறது பரமாத்ம விஷயத்துல வரவே இல்லையே. அதனால அதை நீ எப்படி இது மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு சமாதானம் சொல்ற, லோகத்துல அசைகிற பொருளோ அசையாத பொருளோ எதுவா இருந்தாலும் சரி, அந்தந்த வழக்கு சொல்லானது பரமாத்மாவை தான் சொல்லும். ஆனா அது என்ன பண்றதுன்னாக்கா, லோகத்துல வந்து எப்படி இருக்குன்னாக்கா பிரிச்சு சொல்லப்படுறது. கடம்னா கடத்தை சொல்றது, படம்னா படத்தை சொல்றது. அது பிரம்மத்துல ஞானம் இருந்துட்டும்னு வச்சுக்கோங்க, வேதாந்த ஞானம் ஒருத்தனுக்கு வந்ததுன்னாக்கா அவனுக்கு தெரியும் இந்த வஸ்துவுக்கு சரீரி பரமாத்மா, அந்த வஸ்துவுக்கு சரீரி பரமாத்மா, எல்லா வஸ்துவுக்கும் சரீரி பரமாத்மா, அதனால எல்லா சப்தங்களும் பரமாத்மாவையே கூறும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். வேதாந்த ஞானம் இருந்தாக்கா அது இல்லைன்னாக்கா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு காத்தாலதான் அது கீதா பாஷன் சொல்லச்சும் சரி, ஸ்ரீவாஷன் சொல்லிட்டு இருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன், அப்பவும் சரி இந்த விஷயத்த சொன்னேன். இப்போ நம்மங்கள்லாம் சாப்பிடவான்னு கூப்பிடக்கூடாது. ஒழியும் பெருமாள் அந்தரியாமி ஆராதனம் அரியன் குடி செய்தே ஆகட்டும் அப்படின்னு நாம் பிரார்த்திக்கணும். அதே மாதிரி எனக்கு ஒரு வஸ்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த வஸ்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. இந்த வஸ்து இங்க பெருமாளுக்கு திருவுள்ளம், பெருமாள் தான் அம்சஞ்சாகும் அப்படின்னு நாம் சொல்றோம். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு பசி எடுத்ததுன்னா நமக்கு எடுக்கிறதா அர்த்தம் இல்லை, அந்தரியாமியான எம்பெருமானுக்குன்னு அர்த்தம். அதனால அனுயாகம்னே இதுக்கு பேர், சாப்பிடுற வஸ்துலாம் அனுயாகம்னே பேர். பெருமாளுக்கு பண்றது இஜ்ஜியா, அது ஒரு யாகம். நாம சாப்பிடுறதுன்றது அனுயாகம், ஏன்னா உள்ளுக்குள்ள அந்தரியாமிக்கு சாப்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால வேதாந்த ஞானம் இருக்கிறவா எல்லா சப்தங்களையும் எல்லா தத்துவங்களையும் பரமாத்மாவையே பார்ப்பார். அதே அந்த ஞானம் இல்லாதவா தான் பிரிச்சு பிரிச்சு பார்க்கறாரு. பிரிச்சு பிரிச்சு பார்க்கறதுனால இது வந்து நேர்பொருள், பிரிச்சு பிரிச்சு பார்க்காம நேர பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு எல்லாம் சரியா தெரியும், எல்லாம் சரியா தெரியும். பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாக்க பரமாத்மான்னு தெரிஞ்சிடும், எல்லா சப்தத்தினாலையும் பரமாத்மா சொல்லப்படுறான்னுட்டு. அதே பரமாத்மா தெரியலன்னா பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு எப்படி தெரியும் இது கடம் அது இதுன்னு? பேதம் தான் தெரியுது, அபேதம் தெரியல. அபேதம்னாக்கா என்ன அர்த்தம், எல்லாத்திலையும் எம்பெருமான் நிறைஞ்சிருக்கான். எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்குள்ளையானது இரணியன் தூண் படைத்ததான். அவன் எல்லா இடத்துலையும் பெருமாள் போய் உள்ள புந்தன் தேர் தைரோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிற தேசியம். அதனால இப்ப ஒரு தூணத்தான உடைச்சான் அவன் இரணியன், இரணியன் ஒரு தூணை தான் உடைச்சான், மீதி எல்லா பிரபஞ்சமும் நரசிம்ம கர்ப்பமாவே இருக்கு. அதனாலதான் எந்த இதை பார்த்தாலும் எட்டி உதைக்காதீங்கோ அப்படின்னு சொல்றோம். அதனால எல்லாம் எம்பெருமானுக்கு ஆட்பட்டதா தான் இருக்குது. இதுதான் லோகத்திலையும் வேதத்திலையும் இருக்கக்கூடிய விசேஷம் அது. அதனால லோகத்துல அசையும் பொருட்களோ அசையாத பொருட்களோ எல்லாமே எல்லாமே அது அத்தனையுமே அந்தந்த சப்தம், அந்தந்த சப்தத்துக்கு அர்த்தம் வந்து சொல்லச்ச லோகத்துல பாக்தம். பாக்தம்னா என்ன அர்த்தம், ஒரு வஸ்துவனுடைய அர்த்தத்தை பிரிச்சு ஏகதேசத்துல சொல்றதுன்னு அர்த்தம், ஏகதேசத்துல சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றோமோ அந்த சப்தத்துக்கு பூர்ண அர்த்தத்தை சொல்லல. இது அபரியதான வர்த்தி மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாம் பிரம்மந்தான் அர்த்தம்ன்றதுதான் பூர்த்தியான அர்த்தம். அந்த பூர்த்தியான உற்பத்தி யாருக்கும் வரல, ஞானம் வரல, உற்பத்தியே வரல. அதனால பிரம்மவர அர்த்தம் பண்ணிக்கல நம்ம, இது பிரம்ம வரையும் தான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு நாம அர்த்தம் பண்ணிக்கல, நமக்கு தெரியல. அதனால நாம என்ன பண்றோம்,
பிரிச்சு பிரிச்சு கடமானேன்னா வெறும் கடத்தை உண்டிதான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதுல இருக்கக்கூடிய அந்தர்யாமியை நாம தெரிஞ்சிக்கவே இல்லை. அந்த மாதிரி அந்தர்யாமியை தெரிஞ்சிக்காம ஒரு பகுதியை உண்டி நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அத ஏன் அது காரணம் அப்படின்னா, பரமாத்மா வந்து பிரத்யக்ஷமான இதால நம்மளால அறிய முடியவில்லை. நம்ம நேரம் பார்க்கறது இல்லையே பகவான. இது சாஸ்திரத்தினாலதான் நடந்துட்டு இருக்கும். சுத்த பாவம் கதவ பக்தியா சாஸ்திராத்வேத்து ஜனார்தனம் அப்படின்னு சந்தேகம். அதனால சாட்சாத்தாக நம்மளால வந்து பார்க்க முடியாது பிரம்மத்தை. சாஸ்திரத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும். அதனால சாஸ்திர ஞானம் யாருக்கு வருதோ அவளுக்குதான் இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் பரமாத்ம பரியந்தம் வரும். அதனால சராசர வியபாசரஸ்து சாத் சரம் அச்சரம் இவைகளுடைய வியபதேசம் இருக்கு பாருங்க சொல்லப்படுகிறது. அது அதை பத்தி உண்டிதான் வரும். பக்தக ஏகதேசத்துல ஒரே ஒரு இதுலதான் அர்த்தம் பண்றோம். கடம்னா கடத்துல உண்டிதான், பரமாத்ம பரியந்தம் அர்த்தம் பண்ணிக்கல. அது பாக்தமா இருக்கு. பாக்தம்னாக்க கொஞ்சம் போற நமக்கு தெரியுது. முழு தெரியல. உபச்சாரமா சொல்ற மாதிரி ஆயிடுறது. உண்மையான அர்த்தத்தை சொல்லாம உபச்சாரமா சொல்ற மாதிரி ஆயிடுது. கொச்சைமன் சுவாமி சாதிப்பார் அரியன் திருமணிகையில ஒரு நாள் தங்கட்டமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அதுக்கு இதெல்லாம் சொல்ற இன்னொருத்தர், இது என்ன கேள்வி, இது என்ன, இது உண்மை தானே, இது நீ என்ன எனக்கு அசலானா அப்படின்னு கேட்கிறோம். மைசூர்ல எழுந்தார் கொச்சைமலம் சுவாமி, அந்த மகான் சாதிச்சார். நீ என்ன அசலானா, நீ நம்மா சேர்ந்தவன், இது நம்மா தானே, இது ஏன் பிரிக்காதப்பா, நீ அசலான் இல்லை அப்படின்றோம். உண்மையிலேயே அவர் வந்து அசலான் தான். அவர் யாரோ நாம யாரோ தான். அப்படின்னா எனக்கு எனக்கும் இதுல பங்கு ஒண்ணுன்னு கேட்டா என்ன பண்ணுவோம் நாம. ஆனால் அந்த உபச்சாரத்துக்கு தான் அந்த வார்த்தை சொல்றது இல்லையா. அதனால இந்த மாதிரி உபச்சாரத்துலதான் அர்த்தம் வருது. சத்தியபதேஷோ பாக்தா, பாக்தன்ன கவனகல்பம் மாதிரி, ஏகதேசத்துலதான் அர்த்தம் சொல்றது அப்படின்னு அர்த்தம். அதனால ஒரு வாக்கிய ஏகதேசத்துல வாக்கிய ஏகதேசத்துல அதனாலதான் அந்த இது சொல்றோம் பாருங்க, சிம்மோ மாணவக்கா அப்படின்னு சொன்னோம். இந்த மாணவ இந்த மாணவக்கன் இருக்கானே இந்த வித்தியார்த்தி, இவன் சிம்மகன், இவன் சிம்மம் மாதிரி இருக்குன்னா இவன் சிம்மமே ஆயிடுவானா? அப்ப ஏகதேசம் தான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். என்ன அர்த்தம், சிம்மம் மாதிரி இவன் படுவா காரியம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம் வரும். அல்லது சிம்மம் மாதிரி குரூர புத்தி உனக்கு, ஏதோ ஒரு குணத்தை இட்டோ ஏதோ ஒரு இதை வச்சு ஏகதேசத்துல அர்த்தம் பண்ணிக்கிறோம். இது கவுனி கல்பன்றது. அத மாதிரி இது ஏகதேசம், ஏகதேசம் தான் அர்த்தம் வருது. ஏன்னா தத்பாவ பாவித்வாத், சத்பாவ பாவித்வா என்னன்னா அந்த எந்த சொல்ல சொன்னாலும் சரி அதுல தத்பாவம் அந்த பிரம்மத்தினுடைய இருத்தல் அது இருந்தாதான் அது முடியும் சொல்ல முடியும். அதனால பிரம்மமானது நாம ரூப அருகமாய் பயடுத்து சூக்ம தசை முதல்ல காரண தசை அப்போ தெரியல. இப்ப எப்படி தெரிஞ்சுடுத்து, அயம் ஆகாஷா அயம் வாயுகு இதம் தேஜா இயந்தி ஆபகா இல்ல இமாகா ஆபகா இயந்தின்னு இமா இமாகா ஆபகா அத மாதிரி இயம் பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பிருத்திவின்னு பேரோ ஜலங்கள் ஜலம்னு பேரோ தேஜஸ்ன்னு பேரோ அல்லது ஆகாஷம் பேரோ வாயுவோ பேரோ அது முதல்ல இல்லையே, இப்ப உற்பத்தி ஆச்சு அதனால வந்துருத்து. அதனால அந்த ஆகாசத்துல பெருமாள் உள்ள போந்துட்டு இருக்க ஸ்தூல தசையா படுத்து. அதனால அவன் பர்யந்தம் சொன்னாதான் சத்பாவ பாவித்வா. ஆகையினால இந்த லோகத்துல நம்ம சொல்ற ஒரு வடிவம் ஒரு ஆகாரம் அது அத்தனையும் எம்பெருமானுடைய ஆகாரமாகத்தான் இருக்கு. இதுதான் உலகனில் உடன் அவன் உருவம் இவ் உருவுகள், உலன் அலங்கனில் அவன் அருவம் இவ்வருவுகள். சூக்ம தசையில அவன் இல்லை, அதனால அவனுடைய அருவமா இருந்தது. இந்த வஸ்துக்கள்லாம் இன்னைக்கு அப்ப சூக்மா தான் இருந்தது, அப்ப அருவமா இருந்தது. அந்த அருவமான ரூபமா இருந்தான் அவன். இப்பயும் உலனா இருக்கான், எல்லா ரூபமும் தெரியுது வடிவன்கள், அது அவன் சேர்ந்திருக்கான். இதை மாத்திய கண்டனத்துல சொல்றோம். அதனால அத மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். ஆக எந்த சப்தம் சொன்னாலும் அந்த சப்தமானது
பரமாத்ம வாசியாகத்தான் இருக்கும். பரமாத்ம வாசியா இருக்கிறதுனால லோகத்துல மாத்திரம் சொல்றது ஏகதேசத்துல முக்கியமான அர்த்தத்துல சொல்லாம ஏகதேச சொல்றோம் நாமோ அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற இந்த சூத்திரம் ரொம்ப முக்கியமான சூத்திரம். வேதார்த்த சங்கிரகத்துல இந்த சூத்திரத்தை எடுத்துட்டு மலையில நம்ம திருமலையில உபன்யாசம் பண்ணிருக்கார் எம்பெருமானார். வேதார்த்த சங்கிரகம் சேருது, அதுல இந்த சராதரவியபாசியோ பாக்தா தத் பாவபாவித்வாத்ன்ற சூத்திரத்தை அங்க அதை சொல்லி சர்வே சப்தாக பிரம்மவாச்சகாக அப்படின்ட்டு சொல்றது. அதுக்கு சுகப்பிரகாசிக்கு அதை சொல்லிச்சு, பிரம்மன் நாமரூப வியாக்கரணம் பண்றானே, அதாவது அனுப்பிரவேசம் உள்ள பூந்துண்டு நாமரூப வியாக்கரணம் பண்ணி அனுப்பிரவேசம் பண்றதுதான் எதுக்கு தெரியுமா, எந்த சப்தமா இருந்தாலும் தன் பர்யந்தம் வரணுமா, பரமாத்மாவுக்கு அது அவசியம், எல்லா சப்தங்களும் என்ன சொல்லணும், என் தன்னை சொல்லணுமா, அதுக்கோசரம் பிரமா அனுப்பிரவேசம் பண்ற. அதனாலதான் ததேவ அனுப்பிராவிஷது ததனு பிரவிஷ்ய சத்தியத்தவது அப்படின்றது தைத்திரிய உபநிஷத். உள்ள பூந்துன்னா திருட்டித்தான், அது உள்ள பூந்துன்னா உள்ள பூந்தனவுன்னா என்னாச்சு, சேதனங்கள்லாம் இவனுக்கு சேதனம் இவனுக்கு பேர் வந்துருத்தான் பரமாத்மாவுக்கு, அச்சேதனங்கள்லாம் அச்சேதனம்ட்டு இவனுக்கு பேர் வந்துருத்தும், இவன் அச்சேதனம் இல்லை சேதனம் இல்லை நித்யன் நித்திய சுத்தன் எப்படி எழுந்துள்ள இருக்கான். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளை வச்சு சொல்றது க்ஷேத்ரஜன் சாதி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத அப்படிங்கிறார் பதிமூணாம் அத்தியாயத்துல. அதனால க்ஷேத்திரமோ க்ஷேத்ரஜனும் ரெண்டுமே பகவான் தான், ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஷரீரியா இருக்கிறதுனால அப்படின்னு அங்க கீதா பாஷ்யத்துல எம்பெருமானா பிரம்மாண்டமா வியாக்கியானம் பண்றக்க. அதுக்கு சுவாமி தேசிகன் அத்வைத கண்டனம் பாஸ்கர கண்டனம் யாதவ பிரகாஷ கண்டனம் எல்லாம் ஆச்சரியமா சாதிச்சிருக்கார், எம்பெருமானார் சொன்னதை விவரமா வியாக்கியானம் பண்றக்கார். அதனால எந்த சப்தம் சொன்னாலும் எம்பெருமானை பத்தி தான் சொல்றது அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தினால சாதிக்கப்படுகிறது. இப்போ இந்த தீப சேசுக்கு தெரிவிக்கலாம், லோகே தத்தத் வஸ்து வாசிதையா சித்தசிய சப்த ஜாத்திய பிரம்மணி வத்திகி அமுக்கியா இத்தியாசிக்க ஆக, லோகத்துல தத்தத் வஸ்து வாசிதையா அந்தந்த வஸ்துவை சொல்லக்கூடியதாக சித்தசிய சித்தமான சப்த ஜாத்திய சப்த சமூகங்கள், சப்த ஜாத்தம்னா சமூகம்னு அர்த்தம், அனைத்து சப்தங்களும் அர்த்தம் சப்தஜாதசிய பிரம்மணி விருத்திகி, நீ பிரம்மத்துலதான் அது முடியும்னு சொல்றியே அது அமுக்கியா, அது முக்கியம் இல்லை முக்கியார்த்தம் இல்லை, லோகத்துல கடன்னா கடன் தான், அதுக்கு சரீர பரமாத்மான்றது முக்கியார்த்தம் இல்லை அப்படின்னு ஆசங்க கேட்டுண்டு ஆக சமாதானம் சாதிக்கிற. சராசரம் யபாசிரியா சத்யபதேஷோ பாக்த சத்பாவ பாவித்வாத், இந்த பாக்தகான்ற கொல்யோ இத ரெண்டு விதமா பிரிக்கணும், ஒண்ணு பாக்தகான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அல்லது அபாக்தக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். பாக்தகன்னு சொன்னாக்க ஏகதேசத்துல அர்த்தம் லோகத்துல இருக்கிற அர்த்தம், அபாக்தகன்னு சொன்னாக்க வேதத்துல இருக்கிற அர்த்தம், என்னன்னாக்கா முக்கிய அர்த்தம் தான் பரமாத்மாவை சொல்றதுதான் முக்கிய அர்த்தம் சொல்லணும். பாருங்க இப்போ சுஷத்தா சங்கா நிவர்த்தியர்த்தா சனாத்தனம் யபாஸ்ரய ஸ்து அப்படின்னு தூன் இருக்கோம், அதனால இங்க வந்த ஆக்ஷேபத்தை நிவர்த்தி பண்றது. ஸ்தாவர ஜங்கம வஸ்து வியபாஸ்ரய ஸ்தாவர ஜங்கமோ வஸ்து அந்த அந்தந்த வஸ்து அதனுடைய வியபாஸ்ரயம், அதாவது அதை ஆசிரியத்து சொல்லக்கூடியது ஆசிரியத்து வியபாஸ்ரயம் அதை அந்த வஸ்துவை ஆசிரியத்து வியபதேசம் இருக்கு பாருங்க தத் வியபதேச அத வியபதேசம் பண்றது சொல்ல சொல்றது தத்வாச்சி சப்த பிரம்மணி அபாக்த முக்கியமான அர்த்தம் தான் முக்கியமான அர்த்தம் முக்கிய குதஹ தத்பாவபாவித்வா அந்தந்த வஸ்துல எம்பெருமான் உள்ள இருக்கிறதுனாலதான் அதை மாதிரி சித்திக்கிறது. எப்படி சொல்ற தேஜ பிரபதிஷு தேஜக அன்னம் அது பிரதிவி ஜலம் எதுவா இருந்தாலும் சரி அவைகள்ல
ஆத்மதையா பிரம்மபாவ பாவித்தேன, ஆத்மாவா எந்திரமான் இருந்து அதன் நிறைவே இது பண்ணி பூர்த்தி பண்ணி வைக்கிறான் அந்தந்த வஸ்துவையும். அதனால சர்வசிய வஸ்துனகா அனைத்து வஸ்துக்களுக்கும் தத் சரீரத்தையா எம்பெருமானுக்கு சரீரமா அவைகள் இருக்கிறதுனால தத் பிரகாரத்வாது எம்பெருமானுக்கு விசேஷணமாகவே இருக்கும், அம்சமாகவே இருக்கும். அது சேதனமோ அச்சேதனமோ எல்லாமே பிரகாரத்வா தத்வாச்சினாம் சப்தானாம். அதை சொல்லக்கூடிய சப்தங்கள் கடத்தை சொல்லும் படத்தை சொல்லும், நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி, அவ அந்த அதை சொன்னா கூட உண்மையே எங்க முடியும், தத்ரைவ பரியவசானார் பரமாத்மாவினிடத்திலேயே அவைகள் முடிவடைகின்றன. பரமாத்மா தான் அது மற்றபடி இந்த வஸ்துக்கள் எல்லாம் சொல்றதே கிடையாது. தத்ரைவ பரியவசானார் பிரகார வாஜினாம் சப்தானாம் இந்த விசேஷணத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் பிரகாரி பரியவசாயித்வேன பிரகாரி பிரகாரின்னா விசேஷம் விசேஷத்துலதான் முடியும். நம்ம நான் இப்ப சொல்றேன் நாராயணோகம் ஆகத்தா அப்படின்னு நான் சொல்றேன், நான் நாராயணன் வந்திருக்கிறேன் அப்படின்னு. இப்ப வந்திருக்கிறது நாராயணனா அல்லது நாராயணனுடைய ஆத்மாவா? இப்ப நாராயணன் யாருக்கு பேரு? இந்த உடம்போடு சேர்ந்த ஆத்மாவுக்கு தான் நாராயணன் பேரு. வஸ்துதா என்னுடைய சுத்தாத்ம சுரூபத்துக்கு நாராயணன் பேர் கிடையாது. இப்ப நாராயணோகம் ஆகத்தான்னு சொன்னாக்க தேவதத்துவம், தேவதத்துவம்னாக மனு அந்த உடம்பதான் சொல்றது மனுஷ்யோகம் அப்படின்னு சொன்னாக்க மனுஷ்ய சரீர விசிஷ்டன்னு தான் அர்த்தம். மனுஷ்ய சரீரம் இருக்கே அந்த சரீரமானது விசேஷணமா இருக்கு பிரகாரமா இருக்கு அம்சமா இருக்கு. அதே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஷரீரி அம்ஷி பிரகாரி அப்படின்னு சொல்றோம். ஆனா லோகத்துல எப்படி சொல்றோம் நாராயணன் வந்தானாக்கா இந்த உடம்போட கூட ஒருத்தன் வந்தான், வெறும் உடம்பா வர முடியும்? உடம்பு ஒண்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது செத்து போன உடம்பு இருக்கு பாருங்க, ஒரு ஜீவன் போயிட்டான் வெறும் உடம்பு இருக்குது, அது கூட எழுந்து நடந்து வரணும், ஆனா வரலையே. அதனால இந்த ஒரு வஸ்து சொன்னோம்னாக்கா அந்த வஸ்து வந்து சரீரமா இருக்கு பரமாத்மாவுக்கு. அதனால பரமாத்ம பரியந்தம் போகணும். தேவகா மனுஷ்யா தேவோ மனுஷ்யோ ஜாதகா அப்படின்னு சொன்னா தேவோ ஜாதகா மனுஷ்யோ ஜாதகா, தேவ சரீரி ஜாதகா மனுஷ சரீரி ஜாதகான்னு அர்த்தம். தேவ உடம்பை உடையவன் பிறந்தான், மனுஷ்ய உடம்பை உடையவன் பிறந்தான் அப்படின்னு தான் அர்த்தம் பண்றோம். அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும் சரி அந்த சப்தத்தினால சொல்லப்பட்ட வஸ்து பிரகாரமா இருக்கும். அது எங்க போய் முடியும்? அதுக்கு பிரகாரியான எம்பெருமானிடத்தில் போய் முடியும். இத வந்து தத்துவத்தில பிரதான பிரதிதந்திர அதிகாரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சொல்லும் பொழுது எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானத்தம் சொல்றது. அது எப்படி சொல்லணும்னாக்கா என் உடம்பு இருக்கு, என் உடம்புக்கு சரீரி பரமாத்மா, எனக்கு சரீரி பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். எனக்கு சரீரி பரமாத்மான்னு என் உடம்புக்கு எப்படி சரீரி ஆவான்னு, நான் என் உடம்புக்கு நான் தானே சரீரி, அப்புறம் எனக்கு அவன் சரீரி. அது சொல்லச்ச சத்வாரமாகவும் அத்வாரமாகவும் அப்படின்னு சொல்லிருக்காருங்க. நான் என் உடம்பு சாட்சாதா கூட எம்பெருமானுக்கு சரீரம் தான், அல்லது என் மூலமாகவே சரீரம், ரெண்டும் சரியில்லை, தப்பு இல்லை, ரெண்டும் சரியா தான் வச்சுக்கலாம். எனக்கு இந்த உடம்பு சரீரம், நான் அவனுக்கு சரீரம், அதனால நாம ரெண்டு பேருமே இந்த உடம்பும் ஆத்மாவும் பகவானுக்கு சரீரம் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது இந்த உடம்பு எம்பெருமானுக்கு சரீரம், இந்த ஆத்மாவும் எம்பெருமானுக்கு சரீரம் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம். சத்வாரமாகவும் இருக்கலாம் அத்வாரமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சாதிச்சிருக்கார் பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல. அதனால பிரகாரி பரியந்தம் போனோம், பிரகாரி பரியவசாயித்தேன விசேஷத்துலதான் இது முடியணும். அதனால அபாக்தத்துவம் கவாதி சப்தேடு சித்தம், கௌஹு கடக பட்டக இந்த மாதிரி சப்தங்கள் சொன்னா அதுல அபாக்தத்துவம் தான் முக்கியார்த்தம் தான், முக்கியார்த்தம் தான் இங்க சொல்லணும். அது சித்தமாயிடுத்து. இதுல வந்து பாஷ்யத்துல சொல்லும் பொழுது லோகத்துல கடகான கடம் தான் அர்த்தம் பண்ணிக்கிறமே அப்படின்னா அப்ப பாக்தம்,
அதாவது ஏகதேசத்துல தான் அன்னையும் பிரகாரியான பரமாத்ம பரியந்தம் தான் அர்த்தம் ஆகல. அதனால பக்தான்னு பாடத்தை வச்சுன்னு அங்க சாதிச்சுட்டாரு. அப்புறம் ரெண்டாவது ஒரு யோஜனை பண்றார் எம்பெருமானார், அதுல பரமாத்ம பரியந்தம் தான் போனது அபக்தா முக்கிய அர்த்தம் தான். அமுக்கிய அர்த்தம் எதுல என்ன கடாதி வஸ்துக்கள்ல தான் அமுக்கிய அர்த்தம். முக்கிய அர்த்தம் எதுல வரும்னாக்க பரமாத்ம பரியந்தம் சொல்லணும். அதனால அனைத்து சப்தங்களும் பரமாத்மவாசியா இருக்குது. பரமாத்மவாசியா போயிட்டதுனால எல்லாமே எம்பெருமானத்தான் சொல்லும். ஆகவே ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனசர்வேந்திரியான் சே அப்படின்ற இடத்துலயும் சரி, தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசஸ்தம் பூதா ஆகாஷாத் வாயு வாயுவரக்னி இத மாதிரி ஸ்தலத்திலையும் சரி எல்லா இடத்திலையும் சொல்லப்பட்ட வஸ்துக்கள் சப்தங்கள் பரமாத்மாவையே கூறும், பரமாத்மாவை ஷரீரியாக கூறும். எல்லா வேதாந்திகளும் எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை தான் சொல்லுன்றதை ஒத்துக்கிறார். ஆனால் ஷரீராத்ம பாவத்தை இட்டு சொல்றது அப்படிங்கிறது நம்ம தனி சித்தாந்தம், பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம் இது. இது சூத்திரக்காரர் காமிச்சு கொடுத்தது, அது மாதிரி பகவான் காமிச்சு கொடுத்தது, கீதையில ஸ்ருதிகள் காமிச்சு கொடுத்தது, உபபிரமணங்கள் காமிச்சு கொடுத்தது. அது அத்தனையும் நாதமணிகளும் ஆளவந்தாரும் எம்பெருமானாரும் சுதப்பிரகாசி ஆச்சாரியரும் சுவாமி தேசிகனும் எல்லாம் சாதித்த இந்த விஷயம் இது அற்புதமான இந்த விஷயம். இது அடியேனுக்கு புத்திக்கு ஏற்ற விஜயாபிச்சிருக்கேன், இது புரியும்னு நினைக்கிறேன். அதை ரெண்டு வாட்டி கேட்டா வந்துடும். அது அழகான விஷயம் இந்த, இதுதான் நமக்கு நம்மளுடைய பிரதான பிரதிதந்திர சித்தாந்தத்தை சொல்றதுக்கு இருக்கக்கூடிய சூத்திரம் இது. அதனால இதை நல்லாவே புரிஞ்சுக்கணுன்றது போதும்னா எவ்வளவு தூரம் விஜயாபிக்கிறது. அத்தம் குரு பரம்பராயி நமக இந்த தேஜோதிகரணம் முடிஞ்செடுத்து நாளைக்கு ஆத்மாதிகரணம் தெரிவிக்கலாம் அடியே.